வணக்கம், வெல்கம் டு தமிழ் பொண்ணுங்க சேனல். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஸோ பஞ்சகவ்ய விளக்கு வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ தான் வந்து, வீட்டிலே நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பஞ்சகவ்யனால 5 பொருள் தேவைப்படுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாட்டு சாணம் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா எடுத்து காய வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து தயிர், பால் 1 கப் தயிர், நம்ம எவ்வளோ சாணம் எடுத்துக்கோமோ அது தகுந்த மாதிரி பால் தயிர் நெய் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கோமியம் வந்து 1 பாட்டிலில் வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து பஞ்சகவ்ய விளக்கு வந்து செய்ய போகிறோம். ஸோ பஞ்சகவ்ய விளக்கு வந்து எப்படி ஏற்றுறதுனால என்ன நன்மைகள், எப்படி ஏற்றணும் அப்படிங்கிற வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போட்டிருக்கேன். அது வந்து நல்லா போயிட்டுருக்கு, நீங்கள் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க அதுக்கு. அது மாதிரி பார்த்திங்கன்னா நான் இந்த வீட்டிலேயே வந்து, அது வந்து நான் கடையில் வாங்கி தான் வந்து விளக்கு வந்து வீட்டில் போட்டேன். ஸோ இப்போ வந்து நான் வீட்டிலே வந்து இந்த விளக்கெலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கோம். ஸோ 5 பொருள் தேவை இதுக்கு. அந்த 5 பொருளையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு அந்த பதத்துக்கு வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அந்த கரெக்டான பதம், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து கெட்டியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல பதத்துக்கெலாம் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம விளக்கு செஞ்சு காய வச்சு எடுத்து வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து பஞ்சகவ்ய விளக்கு வந்து ரெடி ஆயிரும். ஸோ இதனால் வந்து என்ன பயன் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட வந்து அதை வந்து நான் வந்து என்கார்டிலையும் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன். நீங்கள் பார்க்காதவங்க வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 5 பொருளையும் மிக்ஸ் பண்ணி அதை வந்து நல்லா பிசைஞ்சிட்ருக்கோம். ஸோ நம்மளுக்கு நம்மளுக்கு தெரியும் அந்த தகுந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கோமியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை வந்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு, அதை வந்து விளக்கு வந்து செஞ்சுக்கலாம் அடுத்து. ஸோ நம்ம அகல் விளக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உதிர்ற மாதிரி நம்மளுக்கு தெரியும். அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து அந்த இடத்துல தொட்டு வச்சுட்டே இருந்தோன்னா நல்லா வந்து பைண்ட் ஆயிரும். இந்த 5 பொருளும் நல்லா பைண்ட் ஆகிருக்கப்போ கொஞ்சம் நெய்யும் சேர்த்து நம்ம பைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து செஞ்சோன்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்து அந்த அகல் விளக்கு மாதிரி வந்துடும். ஸோ அந்த அகல் விளக்கு மாதிரி செஞ்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா செய்யணும். கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். இது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து உடஞ்சி உடஞ்சி போகிற மாதிரி இருந்துச்சு, அதனால் நாங்கள் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதை கரெக்டாக வந்து செஞ்சு நம்ம எடுத்து வச்சுட்டு காய வச்சிட்டோன்னா நம்ம விளக்கு வந்து வீட்டிலே செஞ்ச மாதிரி ஆயிரும். நம்ம கையாலேயும் செஞ்சு பஞ்சகவ்ய விளக்கு போடுறப்போ நம்மளுக்கு இன்னும் சந்தோஷமும் இருக்கும், அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நாங்கள் நல்லா காய வெயில் நல்லா அடிக்கிற வெயிலில் வந்து காய வச்சு எடுக்கணும். அப்போ தான் வந்து அது சாணம் வந்து நல்லா காயும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துக்கணும். ஒரு 2 டேஸ் வந்து இந்த மாதிரி காய வச்சு எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து விளக்கு வந்து ரெடி ஆயிரும். ஸோ நாங்கள் வந்து இந்த நியூ இயருக்கு வந்து நாங்கள் செஞ்ச பஞ்சகவ்ய விளக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றி அன்றைக்கி வந்து நாங்கள் சாமிக்கு வந்து பூஜை பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் பொண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.